நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். லிஃப்ட் ஓப்பன் பண்ணது வந்து டைம் ஸ்டார்ட். சிரிக்க கூடாது, அவங்க கூட நீங்க பேசலாம். பெர்ஃபார்ம் பண்றவங்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும், லாஸ்ட் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். ஸோ சிரிச்சா போச்சு போலாமா? போலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது சிரிச்சா போச்சு உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்னு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மகாபா, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாலே பட்டாசு தான். தீபாவளின்னா பலகாரம், பாயாசம், பிரியாணி, இப்படி எல்லார் வீட்லேயும் நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க, மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தீபாவளி அதுவுமா நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி இவனுங்க தீபாவளி கொண்டாடுறத பார்த்துருப்பீங்க. ஆனால் புதுசாக நம்ம சினிமா நட்சத்திரங்கள்லாம் தீபாவளி கொண்டாடுறத பார்க்க போகிறீங்க. அவங்க தீபாவளி கொண்டாடுறத பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்காக நம்ம தவசி ஐயா வராரு. வாங்க 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 வாங்க. ஏ, அதான் வந்துட்டேன், அப்புறம் என்ன? வாங்க வாங்க. அப்ப போங்க போங்க போங்க. அதை போகும்போது சொல்றான் மடையா. வணக்கம். வணக்கம்டா. சரி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கா நீ என்கிட்ட உதவ வாங்குற நாள்ரா. டேய், ஒரு வருஷத்துல 120 பண்டிகை இருக்குது. அதுல இந்துக்கள் பண்டிகை மட்டும் 32, முஸ்லீம்ங்க பண்டிகை 12, கிறித்தவக பண்டிகை 15. இதுல எந்த பண்டிகைடா நீ கேட்ட? சார், இந்த பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுவாங்களா சார்? ஏய், இன்னைக்கு கல்யாண உருவத்திலையும் பட்டாசு வெடிக்கிறானுங்க, கருமாதி உருவத்திலையும் பட்டாசு வெடிக்கிறானுங்க. ஏன், தியேட்டருக்கு படம் வந்தாலும் பட்டாசு வெடிக்கிறாங்க, தியேட்டரை விட்டு படம் போனாலும் பட்டாசு வெடிக்கிறாங்க, பதவிக்கு ஏறும் போதும் பட்டாசு வெடிக்கிறாங்க, பதவியை விட்டு இறங்கும் போதும் பட்டாசு வெடிக்கிறாங்க. எந்த பட்டாசு வெடியடா கேட்ட நீ? சார், பட்டாசு நம்ம வாழ்க்கையில் ஒன்றிடுச்சு சார். அதற்கிட்ட சார், தீபாவளினாலே பட்டாசு தான். பட்டாசை வெடிச்சு தான் மக்கள்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதனால இந்த பட்டாசை பாதுகாப்பாக வெடிக்கணும்னா என்ன சார் பண்ணா? பட்டாசை பாதுகாப்பாக வெடிக்கணும்னா வெடிக்கவே வெடிக்காதீங்க. இது என்ன சார்? இது புது வேட்டி புது சட்டைக்கு ஒரு பட்டு துண்டு போடுவாங்க. இது என்ன சார் சரத்தை போட்டு வந்திருக்கீங்க? சிவகாசியில ஒரு பட்டாசு பேட்டரியை திறக்க போனேன். ஓ, அங்க சால்வைக்கு பதில் இந்த சரத்தை போட்டாங்க. நல்ல வேலை. இதோட நீங்க தீப்பெட்டி ஃபேக்டரியை திறந்து வைக்க போல, கொளுத்தி விட்டுருப்பானுங்க. உன்னை கொளுத்திடுவேன்டா. அப்போ நீங்க அப்படி ஓரமா போய் நில்லுங்க. அடுத்து நம்ம ஒரு சினிமா நட்சத்திரம் வருது, அவங்களோட சேர்ந்து நீங்க பட்டாசு பிடிக்கலாம். மக்களை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்புறம். அடுத்தபடியாக இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்காக நம்ம பெரிய தேவரையா வராரு. வணக்கம் சார். டாய், வணக்கத்தை இப்படியா வைப்பாங்க? பின்ன வணக்கத்தை பீரோலியா வைப்பாங்க? வணக்கத்தை ரெண்டு கையால இப்படி வைக்கணும். வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம். அவா, என்னை எதுக்காக கூப்பிட்டேன்? ஆ, தீபாவளிக்கு முறுக்கு புளியறது கூப்பிட்டேன். ஐயா, புளிஞ்சிருவா படுவா. அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயா, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. ஐயா, இன்னைக்கு தீபாவளி என்ன சொல்ல விரும்புறீங்க? போன தீபாவளிக்கு இட்லி பொங்கலும் சொன்னேன், இந்த தீபாவளிக்கு இட்லி பொங்கலும் சேர்த்து கிச்சடியும் சொல்லு. ஐயா, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க தீபாவளிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்களோ இல்லை பொங்கல் சாப்பிட்றாங்களோ என்ன சொல்ல சொல்றா? எப்படி அதை அவங்கள சொல்ல சொல்றா? ஐயா, நான் டிஃபன் சொல்ல சொல்ல உங்களை தீபாவளியை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லுங்க. எப்படி கொண்டாடலாமா? எல்லாருக்கும் சொல்றல்லாம் கேட்டுக்குங்க. எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க. ஐயா, பட்டாசு வெடிச்சு கொண்டாடாம பின்ன பக்கத்து விட்ட கொளுத்தியா கொண்டாடுவாங்க. ஐயா, இந்த காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையும் தீபாவளி கொண்டாட கூப்பிட்டப்ப கையில ஊதுபத்தியோட போட வேண்டாம். பட்டாசு வெடிக்க ஊதுபத்தியோட தான் போவாங்க, பின்ன தாம்பூல தட்டுல பழம் தேங்காய் எடுத்துட்டு போவாங்க. காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையும் பட்டாசு கொடுத்து கூப்பிட்டப்ப கையில ஊதுபத்தியோட போட வேண்டாடா. ஐயா, ஊதுபத்தியோட போனீங்க, பட்டாசு வெடிச்சீங்களா? இந்த காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையும் ஊதுபத்தி கொளுத்த கூப்பிட்டப்ப பட்டாசு எடுத்துட்டு போச்சு. என்னோட தல தீபாவளிடா. ஐயா,
உங்க தலையை பார்த்தா தலைமுறை தலைமுறையா தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இது தலை தீபாவளின்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்காயா? இந்த காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு எல்லாரும் தீபாவளி கொண்டாட கூட்டப்ப கையில ஊதுபத்தியோட போனவட்டாரா? ஐயா, நீங்க ஊதுபத்தியோட போனீங்களோ இல்ல வெடியோட போனீங்களோ தயவுசெய்து கையெடுங்க. சரிங்க ஐயா, இந்த தீபாவளிக்கு பட்டாசை பாதுகாப்பா வெடிக்கணும்னா என்ன பண்ணா? பட்டாசை பாதுகாப்பா வெடிக்கணும்னா நீங்க பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு நீங்க எப்படியா பட்டாசுலாம் வெடிச்சீங்க? கேட்ட பைக்கிலேயே அடிப்பேன். அடுத்த ஆளை கூப்பிட்டுமா? கூப்பிடுறா. ஓகே, உங்களுக்காக ஸ்பெஷலா சுவிட்சர்லாந்துல இருந்து சூளக்கருப்பன் ஐயா வந்திருக்காப்ல, அவரும் இந்த தீபாவளியில கலந்துக்கிறாரு. ஓடா அந்த பக்கம். பைப்படாதீங்க சார், பைத்தியக்காரன் மாதிரி வந்துட்டு. இந்த பக்கம் மாடையா? இனிமே எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன்டா. இன்னைக்கு தீபாவளி. ஆமாண்டா. தீபாவளிய பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? தீபாவளிய பத்தி கேக்குறீங்க? போன வாரம் என் தங்கச்சி தீபா வழியால துடிச்சால அதை ஒருத்த கேட்டீங்களாடா? நீங்க மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்னென்னமோ சொல்ல விரும்புறேன், ஆனா நான் ஏதோ சொன்னாலும் அவங்க விரும்ப மாட்டாங்களாடா. நான் சீரியஸா பேசுனா காமெடியா எடுத்துக்கிறானுங்க, காமெடியா பேசுனா சீரியஸா எடுத்துக்கிறானுங்களா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் இதை எடுத்துக்க மாட்டீங்களா சார்? சொல்றா, நீங்க பட்டு வேஷ்டி, பட்டு சொக்கா, பட்டு செருப்பெல்லாம் போட்டிருக்கீங்க, சேவ் பண்ணிட்டு வரக்கூடாதா சார்? சேவ் பண்ணுவோம் தான் போனேன், ஆனால் எனக்கு தீபாவளி இல்லையா, எல்லா பேங்க்கும் லீவுடா. நாளைக்கு நான் 9 மணிக்கு தானு பண்ணிட்டு வந்துடறேன். ஓகேவா சார்? தெரியாமல் கேட்டேன். தலையெல்லாம் என்ன சார் ஒரே எண்ணெயா இருக்கே, ஒரே பிசு பிசுன்னு விட்டுது. தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்கல்ல? ஓகே சார். அதான்டா எண்ணெயா இருக்கு, ஆனால் பிசு பிசுன்னு இருக்கேன் சார். ஆமாண்டா, எண்ணெய் தேய்ச்சேன் ஆனால் குளிக்க தான் மறந்துட்டேன். ஏய் மாக்காப்பா, நீ சும்மா தானே இருக்க? சாருக்கு வெண்ணி தண்ணி வச்சு சீக்காப்பாடு குளிக்க வை, அதுக்கு நீ குளிடா. சார், அவன் குளிச்சே 20 நாள் ஆகுது, அவங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை இவங்கிட்ட சொல்றடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நீங்க எல்லாரும் பட்டாசை எப்படி வெடிக்கணும்னு மக்களுக்கும் சொல்லுங்க, இந்த இவங்களுக்கும் சொல்லுங்க. ஓகேடா. ஓகேங்க சார். ஓகே, உங்களுக்கு எந்த பட்டாசு சார் பிடிக்கும்? எனக்கு எப்பவுமே ஆட்டோ பம் பிடிக்கும். ஓகே சார். பூதட்டி பிடிக்கும். ஓகே சார். ஆனா இப்ப சொல்றது நல்லா கேட்டுக்கடா. சரி சார். டேய் சார், இப்ப நான் சொல்றத விட அவரே சொல்றேன்டா. சரிங்க சார். சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க என்ன வெடி சார் வெடிக்க போறீங்க? டேய், இங்க என்ன வெடி இருக்கு? உச்சவானந்தானே? ஆமா சார். நான் எந்த வெடி வெடிக்கிறோம் நீ சொல்லுவ? நீங்க ஆட்டோ பம் வச்சா கெஸ்ட் எல்லாம் நல்லா ரசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்களா? ஆமா சார். பேசிட்டு இருக்கீங்க பாபு கிட்ட சொல்ல வேணாம்டா, சொல்லிட்டு ஐயா பட்டாசு வெடிக்கிறாரு அமைதியா. என்ன விட்டீங்க? ராக்கெட் விட்டோம் சார். சார், நான் தான் சொன்னல ராக்கெட்டை எப்படி பாதுகாப்பா விடுறது? ராக்கெட்டியா? ஒரு சாவியும் பைக்கும் கூட
பத்திரமா கூட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடும்ப்பா. உங்க தங்கச்சியை குடுமையோட சொல்ல, ராக்கெட்டை எப்படி பாதுகாப்பா விடுவீங்கன்னு கேட்டா என்னென்ன சொல்றீங்க? பாதுகாப்பா தோப்பு விடுவாருப்பா. சரி ஐயா நீங்க விடுங்க, நல்லா விடுங்க, நல்லா விடுங்க, நல்லா பதறாதீங்க, பதறாதீங்க, பயப்படாம விடுங்க. ஒரு சரி அவரே வைக்கிட்டீங்க சார், நீங்க வைங்க சார். அவன் பயந்தவங்க இப்படிதான் பயந்து பயந்து விட்டுட்டு போ. இப்ப பாரு நான் எதை வெடிக்கணும், இதை தானே? ஆமாங்க சார். ஏய் இதை நான் இங்க வெடிக்க மாட்டேன்டா. இல்லை எங்க போய் வெடிப்பீங்க? இதை பாகிஸ்தான் பார்டர்ல கொண்டு போய் வெடிப்பேன் சார். இதை கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல வெடிச்சிங்கன்னா தீபாவளி முடிஞ்சு 2 மாசம் ஆயிரும். மடையா, ஏன் அங்க வெடிக்கிறேன்னு தெரியுமா? ஏன் சார்? பார்டர்ல மொத்தம் 50,000 தீவிரவாதிங்க இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல 6.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வெடின்னு எடுத்து போய் பார்டர்ல வெடிச்சா அத்தனை பேரும் பஸ்பம் ஆயிடுவாங்கடா சார். இந்த வெடிய காட்டுங்க, இந்த புஸ்வானத்தை எடுத்துட்டு போய் வச்சா எல்லாரும் பஸ்பம் ஆயிடுவாங்க. விளையாடாதீங்க சார், வைங்க சார். இப்ப எப்படி வெடிக்க போறேன்னு பாரு. வெடிங்க சார். பொறுமையா பாருடா. பைத்தியக்கார மாதிரி இது வரைக்கும் பட்டாச பார்த்ததில்ல போல, கண்ணுல தள்ளி நில்ற. தள்ளி நிக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான வெடி தெரியுமாடா அது. எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க, இந்த வெடி வந்து ரொம்ப பயங்கரமான வெடி. இந்த வெடியை வெடிக்கும் போது எல்லாம் பாதுகாப்ப வெடிக்கணும், மனுஷன் உயிரையே பறிச்சிரும். அவ்வளவு ஒரு மோசமான வெடி. இந்த வெடியை வெடிக்கணும்னா எல்லாரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுங்க. இந்த 5 ரூபாய் வெடியை வெடிக்கிறதுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணி புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டா வீட்டுல அடிச்சு துரத்திடுவாங்க. பாதுகாப்பா வெடிக்கணும்னா அப்படிதான்டா வெடிக்கணும். வெயிடா எல்லாரும் நல்லா பாத்துங்க, இதுதான் உதாரணம் உங்களுக்கு, பாத்துங்க அப்புறம். ஆமா, அப்ப ஊதுபத்தி இல்லையா? ஒரு நிமிஷம் சார், இப்ப கொஞ்சம் பக்கமா இருக்கு. அவன கையெல்லாம் கட்டி போட்டு கீழே வைடா. கேட்டுங்க தங்கச்சிய கூட்டு போய் பத்தமான பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடுறேன் சார். என்னால வெடிக்க முடியாது, அவனை வெடிக்க சொல்றான் முதல்ல. ஆடா சூள கருப்பு அடியடா, இப்ப கொளுத்த போறேன் சுறுசுறுவத்தி வெடியடா. ஒரு வெடி. ஆமாண்டா. சரி சார், அடி மொத்தமா வச்சு கொளுத்தி விட்டு போயிட்டா சார். அடுத்த செடியில் வரவாடா. சாரி சார். முன்னாடி தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை சிரிச்சா போச்சு டீமில் அமுதா வாணன், சிங்கப்பூர் தீப் அண்ட் திவாகர் அண்ட் பழனி பட்டாளம் இவங்க 4 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இவங்களை பார்க்கவே இல்லை, ஏன்னா இவங்களை பார்த்தா சிரிச்சிருவேன். அதனால 3 பேர் மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு. ஓகே அர்ச்சனா சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ராஜா சொல்லுங்க. எங்க வீட்டுல இருந்து சொல்லி அமிச்சாங்க இந்த ப்ரோகிராம் பாத்தேன்னு வச்சுங்களேன், நீ லிப்ட் ஓபன் பண்ணாலே பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. முடியற வரைக்கும் சொல்லி அமிச்சாங்க. அவனை போயிட்டு சிரிச்ச வீட்டுல வந்து சம்மடி இருக்கு உனக்கு அப்படின்னு. அடுத்த வாரம் வரப்போற தீபாவளிக்கு இந்த வாரமே வந்து பார்த்தா சிரிப்பு படம் சுடிச்ச நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு நல்லா சாப்பாடு கடையை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்